செய்திகளை பார்க்கலாம். காவிரி நீர் தொடர்பாக தமிழ்நாடு அரசு இயற்றிய தீர்மானம் குறித்து தங்களுக்கு கவலை இல்லை என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி ஆணைய உத்தரவுப்படி காவிரியில் நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் பல்வேறு துறைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தமிழ்நாடு அரசு இயற்றிய தீர்மானம் குறித்து எங்களுக்கு கவலை இல்லை என்றார். கர்நாடக அரசு இதுவரை விவசாயிகளை காப்பாற்றி வந்துள்ளதாகவும் வறட்சியை பிரகடனம் செய்துள்ளதாகவும் சிவக்குமார் கூறினார். தமிழ்நாட்டில் 50,000 ரூபாய்க்கு மேல் வணிக வரி நிலுவையில் வைத்திருப்பவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சர் 50,000 ரூபாய்க்கு கீழ் உள்ள வணிகர்களுக்கு நிலுவைத் தொகை முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்றார். அதே நேரத்தில் 50,000 ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரை நிலுவைத் தொகை வைத்திருப்பவர்கள் 4 படிநிலைகளாக பிரிக்கப்பட்டு சலுகை வழங்கப்படும் என்றார். அதன்படி 50,000 ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை நிலுவை வைத்திருப்பவர்கள் மொத்த தொகையில் 20% செலுத்தி வழக்கு இருந்து வெளியேறலாம் என்றார். மற்ற 3 பிரிவினரும் குறிப்பிட்ட விழுக்காட்டை கட்டினால் நிலுவை வழக்குகளிலிருந்து வெளியே வரலாம் எனவும் முதலமைச்சர் கூறினார்.